மன்னிப்போம் மறப்போம். தமிழ்நாட்டில் மயிலாடி என்ற கிராமம். அங்கே 10 அடி நீளமும் 6 அடி அகலமும் உள்ள ஒரு குடிசை, மரத்தால் செய்த ஒரு மேஜை, 2 நாற்காலிகள் உள்ள ஒரு கட்டில். இவைகளுக்கு மட்டுமே சொந்தக்காரர் ரிங்கல் தவ்பே. இவ்வாறு எளிய வாழ்க்கை வாழ்ந்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து வந்தார் அவர். ரிங்கல் தவ்பே உயரமானவர், ஆனால் ஒல்லியானவர். உடைகளை குறித்து கவலைப்படாதவர். பழைய சட்டையும் கார் சட்டையும் கிழிந்து போன பழைய தோர் நார் தொப்பியும் அணிந்திருப்பார். யாராவது அவருக்கு துணிகள் கொடுத்தால் அதை ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார். இவரின் அயராத பணியினால் பல திருச்சபைகள் உருவாயின. மயிலாடி பிச்சை குடியிருப்பு, தாமரைக்குளம், புத்தளம், ஆத்திக்காடு, கோவில் விலை, ஈத்தாமொழி ஆகிய 7 இடங்களிலும் திருச்சபைகளை கட்டி பள்ளிக்கூடங்களையும் ஏற்படுத்தினார். 1816 உடல்நிலை பாதிக்கப்பட்டவராக கப்பலில் சென்னைக்கு புறப்பட்டார். கப்பல் மணக்குடி வந்தவுடன் தமது வீட்டு சுவரில் எழுதியிருந்த கடன் பாக்கியை பற்றிய நினைவு வரவே மானுமியிடம் மிகவும் அன்றாடி கப்பலை நிறுத்திவிட்டு மயிலாடிக்கு விரைந்தார். அங்கு வீட்டு சுவரில் எழுதப்பட்டிருந்த தனக்கு கடன் பட்டவர்களின் பெயர்கள் அனைத்தையும் அழித்தார். மயிலாடி மக்கள் அதை கண்டு ஆனந்த கண்ணீர் விட்டனர். மயிலாடி மக்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு கப்பல் பிரயாணத்தை ஆரம்பித்த இவர் என்ன ஆனார் என்ற செய்தி இன்னமும் புரியாத புதிராகவே உள்ளது. 1100 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த இத்தொண்டர் அடிமை முறைகளை அகற்றி கிறிஸ்துவின் அருளால் பல அற்புதங்களை செய்தவர். ஜபத்திலே தரித்திருந்தவர். பிறர் கடன்களை மன்னித்து மறந்து சிறந்த வழிகாட்டியாய் வாழ்ந்த இவர் இதே நாளில் 1770 வருடம் பிறந்தார். அன்பரே, உமது அயலாரின் கடன்களை மன்னிக்கும் பண்பு உம்மிடம் உள்ளதா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு என்னுடைய இரட்சகரை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு நாவுக்கு மேல் இல்லையே. குயவனின் கரங்களில் ஆண்டவரே, பிறர் கடன்களை நான் மன்னிக்கும் போது என் பாவ கடன்களையும் எனக்கு மன்னியும்.